பொதுக்காலம் முதலாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 1-11 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேலர் பிலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து எபெனேசரில் பாளையம் இறங்கினர். பிலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பிலிஸ்தியர் இஸ்ரேலருக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் மூண்டது. பிலிஸ்தியர் இஸ்ரேலரை முறியடித்து அவர்களுள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலரின் பெரியோர் கூறியது, இன்று பிலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பிழையை சீலோவினின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கை நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டுவரச் செய்தனர். ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேலர் அனைவருமே இளமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பிலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பிலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பிலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பிலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேலர் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேலருள் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் இரு புதல்வர்கள் ஒப்னியும் பினகாசும் மாண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 40-45 வரை. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தால் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நடமலைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தின் வழியாக வந்தபோது பொழியப்பட்ட மன்னா, 10 கட்டளைகள் பொறிக்கப்பட்ட கற்பலகை, ஆரோனின் துளிர்த்த கோல் ஆகிய மூன்றையும் உள்ளடக்கியதுதான் உடன்படிக்கை பேழை.
எபிரேயர் 9:4. இந்த உடன்படிக்கை பேழை இறை பிரசன்னத்தின் அடையாளமாக இஸ்ராயேல் மக்களால் கருதப்பட்டது. இஸ்ராயேல் மக்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் நடந்த போரில் முதலில் இஸ்ராயேல் மக்கள் தோல்வி அடைந்தனர். தங்களது தோல்விக்கான காரணம் ஆண்டவரது பிரசன்னத்தை தாங்கிய உடன்படிக்கை பேழை தங்களோடு இல்லாதது என்பதை உணர்ந்து அதை சீரோவிலிருந்து ஆர்ப்பரிப்போடு கொண்டு வந்தனர். இது இஸ்ரேல் மக்களின் நம்பிக்கையை காட்டுகிறது. இறை பிரசன்னம் தங்களோடு இருந்தால் தாங்கள் வெற்றி கொள்ளுவோம் என்று நம்பினர். ஆனால் தொடர்ந்து நடந்ததோ வேறு. முதலில் கிடைத்த தோல்வியை விட மோசமான தோல்வியை இஸ்ரேல் மக்கள் சந்தித்தனர். கடுமையான உயிர்ச்சேதமும் பொருட்சேதமும் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதுவே இன்றைய முதல் வாசகம். அப்படியானால் கடவுள் தன்னை நம்பிய மக்களை கைவிட்டு விட்டாரா? கடவுளை நம்புவது வீண்தானா? அவரை நம்பினால் பிரச்சனைகள் அதிகமாகத்தான் செய்யுமா போன்ற கேள்விகள் இன்றைய முதல் வாசகத்தை வாசிக்கின்ற யாருக்குமே எழத்தான் செய்யும். இதற்கான பதிலையும் சாமுவேல் நூலாசிரியர் அதே பகுதியிலேயே மறைத்து வைத்திருக்கின்றார். ஏலியின் இரு புதல்வர்களான ஒப்பினியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர் என்ற வரி கூர்ந்து நோக்கத்தக்கது. இவர்கள் இருவரும் கீழ்த்தரமானவர்களாகவும் ஆண்டவர் மீது அக்கறையற்றவர்களாகவும் இருந்ததாக வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 2:12. அவர்களது ஏனைய மோசமான தீய செயல்களையும் அதே பிரிவில் வாசிக்கின்றோம். அவர்கள் இருவர் மட்டுமல்ல, இஸ்ரேல் இனமும் தீமையில் மூழ்கி கிடந்தது. இதன் காரணமாகவே அன்றைய சூழ்நிலையில் ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை என்று 1 சாமுவேல் 1:1 வாசிக்கின்றோம். இவ்வாறு ஒரு பக்கம் கடவுளுக்கு எதிரான அநீத பாவ வாழ்க்கையில் மூழ்கி கிடந்து, இன்னொரு பக்கம் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூச்சல் போடுவதால் எந்த பயனும் இல்லை என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, ஒரு பக்கம் மனிதர்களாகி நாம் பாவம் செய்தாலும், இன்னொரு பக்கம் யார் தங்களையே தொடர்ந்து தூய்மையாக்கி கொண்டு புதுப்பித்து கொண்டு கடவுளின் பேழையாகி இறை பிரசன்னத்தை அணுகுகிறார்களோ அவர்களுக்கு கடவுள் நிரம்ப வெற்றியை கொடுப்பார் என்பதையும் விவிலிய வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் தாவீது அரசர். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த யாவே இறைவன் அவருக்கு வெற்றியை தந்தார். இதன் காரணமாகவே அவர் உடன்படிக்கை பேழைக்கு முன் வெட்கமின்றி நடனமாடினார், அதை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். 2 சாமுவேல் 6:1. அன்பிற்குரியவர்களே, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை என்பது நற்கருணை பேழை. இந்த நற்கருணையை நம்மையே தகுதியாக்கி கொண்டு அணுகின்றோமா என்று சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். புனித பவுல் 1 கொரிந்தியர் 11:27, எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார் என்றும், அடுத்த வசனத்தில் எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்து அறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும் என்றும் சொல்கின்றார். நம்மையே சோதித்து அறியாமல், பாவங்களுக்காக மன வருத்தப்படாமல், நம்மையே புதுப்பித்து கொள்ளாமல், சடங்காச்சாரமாக நமக்கு தேவையான நேரத்தில் மட்டும் இறை பிரசன்னத்தை அணுகுவது நல்லதல்ல என்பதே இறைவன் என்று நமக்கு எடுத்துரைக்கின்ற செய்தி. ஜபம். இறைவா, பாவிகளாகிய நாங்கள் எங்கள் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன வருத்தப்படுவதன் வழியாக உமது ஆசீர்வாதங்களை அதிகம் அதிகமாக பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன்.